ரயில்வே ஊழியர்களுக்கு 78 நாட்களுக்கு இணையான உற்பத்தியுடன் இணைந்த ஊதியத்தை தீபாவளி போனஸாக வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நேற்று நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் தெரிவித்தார். இதன் மூலம் 11,27,000 ஊழியர்கள் பயன்பெறுவார்கள் என்றும் அவர் கூறினார். दशहरे और पूजा के अवसर पर प्रोडक्टिविटी लिंक्ड बोनस दिया जाता है और इस पर 11,27,000 एम्प्लॉयज को 1,832 करोड़ रुपए का ये इंसेंटिव दिया जाएगा, बोनस दिया जाएगा जो 78 दिन का बोनस होगा और 17,951 रुपए जो है ये मैक्सिमम उसकी लिमिट रहेगी जो 78 दिन के लिए है, एलिजिबिलिटी जो है. உலக அளவில் எல்பிஜி சிலிண்டர்களின் விலை தொடர்ந்து அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டிய அமைச்சர் இந்த விலை உயர்வால் பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு எண்ணெய் நிறுவனங்களுக்கு 22,000 கோடி ரூபாய் மானியம் வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஜூன் 2020 से लेकर ஜூன் 2022 तक 22,000 करोड़ रुपए का जो इन्होंने खर्चा वहन किया है वो वन टाइम ग्रांट भारत सरकार 22,000 करोड़ रुपए की दे रही है ताकि आम नागरिक के ऊपर देश की सामान्य जनता जो हमारे देश के नागरिक है उसके ऊपर इसका बोझ ना पड़े. பிரதமரின் வடகிழக்கு மாநிலங்களில் உள்கட்டமைப்பு, தொழிற்சாலைகள், வேலைவாய்ப்புகள் ஆகியவற்றை அடுத்த 4 ஆண்டுகளில் ஏற்படுத்தும் வகையில் 6,600 கோடி ரூபாய் செலவில் புதிய திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது.